எல்லா தமிழ் மாதத்துலேயும் அந்தந்த மாதத்துக்கு சிவராத்திரி வரும். ஆனால் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சிவராத்திரின்றது மகா சிவராத்திரி அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. உலகம் முழுக்க அதை கொண்டாடுவாங்க இந்த மகா சிவராத்திரின்றது. நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சிவராத்திரி இன்றைக்கி 12 சிவாலயங்களில் ஓடியே போய் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுலேருந்து அந்த மரபு இருக்குது. அதனால் உள்ளூர் விடுமுறை கன்னியாகுமரியில் என்ன தான் இருந்தாலும் கன்னியாகுமரியில் உள்ளூர் விடுமுறை. இந்த வருஷம் 2023 பிப்ரவரி 18 அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம்லாம் இருக்கும், 18 சனிக்கிழமை மகா சிவராத்திரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாணவர்கள்லாம் கட்டாயம் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக போய் கோரிக்கை மனுலாம் கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் அன்றைக்கி ஏற்கனவே லீவு நாள் தான். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறச்சே நீங்கள் மட்டும் எப்படி இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வைத்த பிறகு மனம் மாறி அந்த திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் என்ன சொன்னாங்க, சரி சரி பரவாயில்ல நாங்கள் லீவ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இப்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பிப்ரவரி 18 லீவ் அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, போன செய்தியுடைய தொடர்ச்சியான ஒரு இந்த அரசு திமுக அரசு ஆளக்கூடிய அரசு இந்து விரோத அரசு என்பதை நிரூபிக்கக்கூடியது இந்த செய்தி. இன்னொன்று, ஒன்றுபட்ட இந்து சக்திக்கு வெற்றி கிடைக்கும், இந்து முன்னணிக்கு பாராட்டுக்கள். திருவாரூர் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சிவத்தலம். அதாவது நீங்கள் சொன்னீங்க மகா சிவராத்திரி பற்றி சொன்னீங்க, மாசி மாதம் வரக்கூடிய சதுர்தசி திதி தான் மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருடம். அப்போ அந்த மகா சிவராத்திரி இப்போ மயிலாப்பூர் சென்னையில் எடுத்த மயிலாப்பூர் காபாலீஸ்வரர் கோயில் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான புராதனமான சிவாலயங்களில் திருவாரூர் தியாகேசர் மிக முக்கியமான சிவாலயம். அதுவும் என்ன சொல்வார்கள் என்றால் சப்தவிடங்க ஸ்தலங்கள் என்று சொல்வார்கள். 7 வகை, ஒவ்வொரு கோயிலும் 7 வகையான கோயில், 7 வகையான நடன அசைவுகளை பிரதிபலிக்கக்கூடிய 7 கோயில்கள். அந்த விடங்கம் என்று சொன்னாலே தானாக வந்து சுயம்ப மூர்த்திலிங்கம் என்று சொல்வார்கள். இந்திரன் தேவலோகத்தில் வந்து 7 இடங்களிலே சுயம்புவாக அந்த லிங்கத்தை கையால் உளியால் செதுக்கப்படாத லிங்கம். அப்படிப்பட்ட 7 லிங்கங்கள் இருக்கக்கூடிய 7 சிவாலயங்களுக்கு தலைமை பீடமாக இருக்கக்கூடிய சிவாலயம் திருவாரூர். அந்தளவுக்கு சிறப்பு அந்த தேர் தான். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்து கோயில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தேர்களையும் மிக உயரமான பெரிய பிரம்மாண்டமான ஆழி தேர் திருவாரூர் தேர். இந்த திருவாரூர் தேர் ஓடாமல் இருந்த தேரை ஓட வைத்தவர் ராமகோபாலன் அவர்கள். பல ஆண்டுகள் ஓடாமல் இருந்தது, அதை ஓட வைப்பதற்காக முயற்சி எடுத்தார். கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகு அந்த எதிர்ப்புகளை சமாளித்து ஓராண்டு தொடர்ந்து முயற்சி செய்து அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களை போய் பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக தனக்கு பேர் வர வேண்டும் என்பதற்காக கருணாநிதி ஏதோ தாண்டான் முயற்சி எடுத்ததைப் போல ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த கருணாநிதி என்று தனக்கு பெயர் தேடிக்கொண்டார். அது வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தேர் இருக்கக்கூடிய ஊர், இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய திருவாரூரில் நடக்கக்கூடிய சிவராத்திரி விழா எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கு பாருங்கள். அதை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவங்க இதை பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, இந்த சமீபத்தில் நிறையா அந்த புயல் மழையெல்லாம் வந்தது இல்லையா, அப்போ அந்த புயல் மழை காரணமாக நிறைய பள்ளி விடுமுறை விட்டாச்சு, அதை காம்பன்சேட் பண்ணுவதற்காக நாங்கள் வந்து சிவராத்திரிக்கு அந்த லீவை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், டிசம்பர் மாதம் 25 ஜனவரி 1 வரைக்கும் எத்தனை நாள் விட்டீங்க, 7 நாள் விட்டீங்களா? அதில் ஒரு நாள் காம்பன்சேட் பண்ணுறது, 25 காம்பன்சேட் பண்ணியிருக்கிறது. நடுவில் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காம்பன்சேட் பண்ணுறது. ஏன் வேறு ரம்ஜான் மாதிரி மற்ற பண்டிகைலாம் வரவே வராதா, அதில் காம்பன்சேட் பண்ணிவிடுவீங்களா நீங்கள்? ஆக நோக்கம் என்னவென்று சொன்னால், ஹிந்து பண்டிகைகளுடைய அந்த மஜா, அந்த உற்சாகம், அதை சீர்குலைப்பது தான் உள்ள நோக்கம். இன்றைக்கு தமிழகத்திற்குரிய அந்த கல்வித்துறை முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்களுடைய கைக்கு போய் கொண்டிருக்கிறது. கல்வித்துறை மட்டும் இல்லை, பள்ளிக் கல்வித்துறையை தவிர கிட்டத்தட்ட எல்லா துறைகளுமே ஹிந்தி விரோத துறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது.
சமீபத்தில் பாருங்கள், திருப்பூரில் இடதுசாரிகள் வெளிப்படையாக இடதுசாரிகள் என்று தெரிந்து நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு தமிழக அரசினுடைய அந்த என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அங்கே போய் வாலண்டியராக ஒர்க் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தான் தமிழ் கல்வித்துறையுடைய லட்சணம் இப்படி தான் இருக்கிறது. ஆகவே ஒரு சமய மாநாடு நடத்துவதற்கு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் அனுமதி கொடுக்கல. ஆனால் இங்கே திருவாரூரில் இந்த மாதிரி தடை செய்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட நம்ம செய்திகள் சந்தையில் பேசின ஸ்கவுட் சரணா சரணியர் கூட வந்து ஒரு மதம் சார்ந்த அமைப்பு தான் அதை நடத்தினாங்க. அது நடத்திய சர்டிஃபிகேட்லாம் கூட கொடுத்தாங்க. ஆமாம், மதம் சார்ந்த அமைப்புகளுக்கு இப்போ மதம் சார்ந்த அமைப்புகள் கிறிஸ்துவராகவோ அல்லது இஸ்லாமியராகவோ இருந்தால் அதற்கான எல்லா அங்கீகாரமும் கொடுக்கப்படுகிறது. ஈவன் இப் இட் இஸ் இல்லீகல் ஆர் இட் இஸ் பியாண்டு அந்த லாஜிக்கல் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் வராமல் இருந்தால் கூட இதுக்கு எல்லா உதவி செய்கிறார்கள். ஆனால் இந்து சமயம் சார்ந்த சமய வகுப்பு நிகழ்ச்சிக்கு தடை செய்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இது ஒரு ஹிந்து விரோத அரசு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கிறது. Thank you.